Welcome to Simply Shenba. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாட்டர் ஃபில்டர் பத்திங்க. வாட்டர் ஃபில்டர்னே ஏதோ ஒரு கம்பெனி புது பிராண்ட் பத்தி சொல்ல போறேன்னு நினைக்காதீங்க. காலங்காலமா நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் பாரம்பரியமா யூஸ் பண்ணிட்டு இருந்தத பத்தி தான் சொல்ல போறேன். பாருங்க. இது காப்பர் செம்பு குடம். இது மண்பானை. மண்பானையில பாத்தீங்கன்னா நல்லா கழுவி நைட் தண்ணி ஊத்தி வைங்க. நைட் ஊத்தி வச்சீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் அதை அப்சர்வ் ஆகணும்ங்க. காலையில நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். காப்பர்து பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் அப்சர்வ் ஆகணும். 4 மணி நேரம் நீங்க தண்ணி ஊத்தி வச்சிட்டு யூஸ் பண்ணாதீங்க. இதுல வேணும்னா நீங்க துளசி கூட ஒரு 4-5 லீஃப் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப நல்லது. இப்ப பாத்தீங்கன்னா இத நம்ம சீசனுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணணுங்க. குளிர் காலத்துக்கு பாத்தீங்கன்னா காப்பர் யூஸ் பண்ணுங்க. வெயில் காலத்துக்கு பாத்தீங்கன்னா மண்பானை யூஸ் பண்ணுங்க. வெயில் காலத்துக்கு வந்து நமக்கு வந்து குளிர்ச்சியா தேவைப்படும். மண்பானையில ஊத்தி வச்சீங்கன்னா தண்ணி நல்லா கூலிங்கா இருக்கும். அதை எடுத்துக்கலாம். குளிர்காலத்துக்கு நம்ம அவ்வளோ கூலிங் நம்ம உடம்புக்குள்ளே போகிறது நல்லதில்லை. காப்பரில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வார்மா அப்படியே இருக்கும் தண்ணி. இதை யூஸ் பண்ணுங்கள். பானை இது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து சின்ன ஃபேமிலி, 3 பேர் இருக்கோம். 3 பேர் இருக்கிறவங்கன்னா இந்த பானை போதுங்க. இல்லை கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோ. பானை வந்து நல்ல பானை எதுங்கிறது பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து தண்ணி வந்து முத்து முத்தாக வேர்த்துங்க. தண்ணி வெளியே வரணும், அதுதான் வந்து நல்ல பானை. தண்ணியே வந்து வேர்த்து வெளியே வரலன்னா அது அப்சர்வ் உள்ளேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது அந்த பானை யூஸ் பண்ணாதீங்க. எங்க பாருங்க, நானே அடியில் மணல் போட்டு வச்சுருக்கேன். தண்ணி வந்து ஒழுகும், அதில் ஃபில்டர் ஆகிக்குங்க. மணல் போட்டு நீங்கள் அடியில் வச்சுக்கிட்டீங்கன்னா தண்ணி வெளியே வராது. இது வந்து நம்ம டெய்லியுமே கழுவணுங்க. இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கம்பல்சரி கழுவணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கே பார்த்தா தெரியும், பாசி பிடிச்ச மாதிரி இங்கே சைடில் இங்கே எல்லாமே பச்சை பச்சையாக இருக்கும். அது உடம்புக்கு நல்லது கிடையாது. புளி உப்பு போட்டு கழுவுங்க. அப்படி இல்லைன்னா போட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க. கழுவுனோடனே இப்படி நல்லா இருக்குங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு நல்லா தெரியும், டாட் டாட்டாக இருக்கும். இல்லைன்னா இங்கே ஃபுல்லாக பச்சை பச்சையாக இருக்கும். அது உடம்புக்குள்ளே போகிறது நல்லதில்லை. அதனால் கம்பல்சரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கழுவி வச்சுக்கோங்க. வெளியே எப்படி இருக்கும் அதே மாதிரி தாங்க உள்ளேயும் இருக்கும். உள்ளேயும் நல்லா புளி உப்பு போட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவும் போதே தெரியும் உங்களுக்கு. கழுவி அந்த தண்ணியை கொட்டும் போது கொஞ்சம் அந்த பச்சையாக வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 hours நல்லா தண்ணி ஊறி அதை நம்ம குடிக்கும்போது இதில் தேவையில்லாத அந்த ஜெர்ம்ஸ் எல்லாமே இதில் போயிடுங்க. எல்லாமே அந்த டஸ்ட்டு எல்லாமே அடியில் தேங்கி நின்றும். அதில் நம்ம குடிக்கும்போது காப்பர் சத்து எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லபடியாக கிடைக்கும். இப்போ கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா தீர்த்தம்லாம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பரில் தான் தருவாங்க. ஏன்னா அது நிறைய சத்து அடங்கியிருக்குங்க. இப்போ மண்பானை பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் வச்சுட்டு எடுத்து நம்ம குடித்தாலே தண்ணி நல்லா எல்லாமே ஃபில்டர் ஆகிக்குங்க. அப்படியே இதில் குடிக்க உங்களுக்கு பயமாக இருக்குன்னா தேத்தாங்கொட்டைங்க. இது வந்து நாட்டு மருந்து கடையிலே ரொம்ப சீப்பாக கிடைக்கும் நமக்கு. இதை வந்து பானைக்குள்ளே விட்டு இப்படி நாலு சுற்று இப்படி நாலு சுற்றி எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். அதில் தேவையில்லாத டஸ்ட்டு அந்த ஜெர்ம்ஸ் எல்லாமே அடியில் தங்கி நின்றுக்கும். மேலே இருக்கிற தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அடியில் இருக்கிற தண்ணியை வேணால் நீங்கள் கொட்டிட்டு மறுபடியும் புதுசாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணின்னு இல்லை, எதுவுமே தண்ணி நம்ம குடிக்கும்போது எப்போவுமே வாய் வச்சு சிப் பண்ணி குடிச்சு பழகுங்க. கடகடன்னு ஊற்றுனீங்கன்னா அது டைரெக்டாக வயிற்றுக்கு தான் போகும். அப்படி இல்லாட்டியும் இந்த தொண்டையில் இருக்கிற தைராய்டு சுரப்பியை அது பாதிக்குங்க. அது நம்ம உடம்புக்கு ரொம்பவுமே கெடுதல். அதனால் எப்போவுமே வாய் வச்சு குடிச்சு பழகுங்க. அப்படி இல்லைன்னாலும் இப்போ பொது இடத்துல இருக்கீங்கன்னா வாயில் தண்ணி ஊற்றி வாயிலையே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்குங்க. அதுதான் உடம்புக்கு எப்போவுமே நல்லது. சிம்பிளி சென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.